ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இயல் ரெண்டில் பயிற்சி 2.7 11 கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? சிவமணி ஒரு பணிக்கான நேர்காணலில் பங்கேற்கிறார், இன்டர்வியூக்கு போகிறார். அந்நிறுவனம் அவருக்கு 2 வாய்ப்புகளை வழங்குகிறது. என்ன சொல்லுது அந்த கம்பெனி? வாய்ப்பு ஏ, முதல் மாத ஊதியம் மாத சம்பளம் 20,000, நிச்சயமான 6% ஆண்டு ஊதிய உயர்வு 5 கொடுப்போம். 5 வரைக்கும் உனக்கு 6% இன்க்ரிமெண்ட்டு, வருஷா வருஷத்துக்கு இன்க்ரிமெண்ட்டு கொடுத்துருவோம். 106 20,000 எவ்வளோ வருதோ 5 தொடர்ச்சியான ஊதிய உயர்வு கொடுத்துருவோம்னு சொல்கிறான். அப்படி இல்லைனா இன்னொரு வாய்ப்பு, மாத ஊதியம் 22,000, ஊதிய உயர்வு 3% கொடுப்போம். ஏன்னா இங்கே சம்பளம் கூட கொடுத்துறாங்க ஃபஸ்ட்டு. அப்படின்னா இதுவும் 5 அக்ரிமெண்ட்டு. நீ எந்த வாய்ப்பை எடுத்துக்கிறவன்னு கேட்குறான். ஏ மற்றும் பி, இது ஏங்கிற வாய்ப்பு, இது பிங்கிற வாய்ப்பு, இரு வாய்ப்புகளிலும் அவருடைய 4 ஊதியம் எவ்வளவு இருக்கும்? 4 கழித்து ஏ வாய்ப்பில் எவ்வளவு ஊதியம் பெறுவார், பிங்கிற வாய்ப்பு எடுத்தார்னா எவ்வளவு ஊதியம் பெறுவாருன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வாய்ப்பு ஏ எடுத்து செய்வோம். மாத ஊதியம் எவ்வளோ ரூபா? 20,000. ஓகே, ஊதிய உயர்வு, ஆண்டு ஊதிய உயர்வு மாதம் மாதம் கொடுக்க மாட்டாங்க, வருஷா வருஷம்தான் இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க. ஒரு வருஷம் முடிஞ்சவொடனே 106 கொடுக்குறாங்க. அப்போ 20,000 எவ்வளவுன்னு பார்த்துக்கோ. ₹1,200 கூட்டி கொடுப்பாங்க. அப்போ முதல் வருடம் 20,000, இரண்டாம் ஆண்டு ஆரம்பத்தில் ஊதியம் எவ்வளோ வாங்குவார்? முதல் வருஷம் ஃபுல்லாக 20,000 சம்பளம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த வருஷம் 20,000 ஒரு 1,200 கூட்டி கொடுப்பாங்க. அப்படிங்கல எவ்வளோ வரும்? 21,200. ஓகே, இது ரெண்டாம் ஆண்டு ஊதியம். அப்போ மூணாம் ஆண்டுக்கு என்ன ஊதியமாக கண்டுபிடிக்கிறோம்னா, ஏற்கனவே வாங்குகிற 21,200 இந்த இன்க்ரிமெண்ட்டை கூட்டணும். 21,200 6% எவ்வளோ கொடுப்பாங்கன்னு ₹1,272 கூட்டுங்க. 2, 7, 4, 2 22,472 வாங்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு வருஷம் 20,000 ஒரு சீரீஸாக ஃபார்ம் பண்ணுவோம். அடுத்த வருஷம் 21,200, அதுக்கடுத்த வருஷம் 22,472. அப்போ 4வது வருஷம் என்னன்னு 5 கொடுத்துருக்காங்க நமக்கு. இப்போ கேட்குற ஆன்சர் 4வது வருட ஊதியம் தான் கேட்குறாங்க. ஸோ T4 கண்டுபிடிக்கலாம். ஆர் முதல்ல கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஆர் கண்டுபிடிக்கணும்னா செகண்ட் டேர்மை ஃபஸ்ட்டு டேர்மால் டிவைட் பண்ணும். இது ஏதாவது 2 அடிக்கலாம். 106/100 வச்சுக்கலாம். ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு தோதா. அப்போ ஏ ஆர் பவர் n-1 4-1 20,000 × 106/100 ஹோல் பவர் என்ன வரும்? 4-1 இப்போ 106/100 × 106/100 × 106/100 4 அடிச்சு விட்ருவோம். ஒரு 2 மட்டும் இருக்குது, 52. ஓகே, திரும்ப இது 2 அடிக்கலாம். வேறு எதுவும் அடிக்க முடியுமா? இது 2 தான் போகும், இது 5 போகும். ஸோ அப்படியே வச்சு பெருக்கி போட்டு சுருக்கிட வேண்டியது. 106 106 இதெல்லாம் நம்பருக்கு தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதை 53 பெருக்கிட்டு 25 அப்புறம் வகுக்கணும். 5
வருதா? இதை 25 வகுக்க போகிறோம். வகுக்கலாமா? 2 × 50, 3 × 75, இன்னொரு 5, 205னா 8 × 200 ஆயிரும். 20 × 25 0, 2 × அடுத்து 8 இறக்கணும்னா சைபர் அடங்காது, சைபர் புள்ளி வச்சோம்னா 3 × 75, அப்புறம் ஒரு 5 × 50 போட்டோம்னா 2 × ஓகே. அப்போ எவ்வளோ ஆன்சர் வருது? 23,820 ரூபா அவர் 4 வருட முடிவில் வாங்குவார். இந்த 32 பைசாலாம் கணக்கில் எடுத்துக்கிற மாட்டாங்க கம்பெனி இல்லையா, அதனால். அப்போ 4 ஊதியம், இது வாய்ப்பு ஏ எடுத்தார்னா, அடுத்து வாய்ப்பு பி எடுத்து செய்ய போகிறேன். அதில் என்ன, சம்பளம் வந்து ஊதியம் வந்து ஃபஸ்ட்டு 22,000 ஊதியம், 22,000 ஊதிய உயர்வு 3% போட்டு கண்டுபிடிப்போம். ஒரு 2 இது கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் 4 வருடத்துக்கு என்னென்னு T4 போட்டு கண்டுபிடிக்கிறோம். 22,000 3%னா எவ்வளவு வருதோ அதை கூட்டிக்கிறேன், 660 ரூபா வரும். சைபர் 32,6 அப்போ 2 ஊதியம், இது முதல் ஆண்டு 22,000 660 கூட்டு 22,660 ரூபா 2 வருஷம் வாங்குவார். அப்போ 4 வருஷம் எவ்வளவு வாங்குவாருன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ ஆர் வேணும் அப்படின்னா T2/T1 ரெண்டால் அடிக்கிறேன். இது அப்படியே வச்சுக்கிறோம், ஒரு 0 ஒரு 0 தான் அடி ஆகுது. ஓகே, 1133/1100 வச்சுக்கிறோம். அடுத்து சுருக்கையில் பார்க்கலாம். ஸோ T4 வேணும், T4 ஓகே. 3% இன்க்ரிமெண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க, இன்க்ரிமெண்ட்டு இங்கே கம்மி. 100 × 3 0 அடித்தாச்சு. சைபர் 2 × 2 660 ரூபா தான் ஊதிய உயர்வு கிடைக்குது. 22,000 வாங்குறாரு, 660 ரூபா கூட்டி கொடுத்தாங்கன்னா சைபர் 6 22,660. இது செகண்ட் டேம். ஃபஸ்ட்டு டேம் வந்து 22,000, செகண்ட் டேம் 22,660 போட்டு அடித்து கொடுக்கல. இது ரெண்டாம் வாய்ப்பாட்டில் மட்டும் போது மித்தது 11/33 இங்கே 11/2 கிடைக்குது. இது எந்த டேபிளில் போகும் பார்க்கலாமா? 3/9, 20, 6/3, 18, இது 3 வாய்ப்பாட்டில் கன்ஃபார்மாக போகாது, இதுவும் போகாது. இப்போ நேரடியாக 4 வருஷம் அவர் எவ்வளவு சம்பளம் வாங்குவார்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு என்னது இங்கே டேர்ம், 22,000 இன்ட்டு ஏ ஆர் பவர் n-1 3 ஆகும். 3 டேர்ம், 2 0 போயிடும். இன்னும் 1 0 இருக்குது, இங்கே 1 0 அடிச்சிருவோம். இந்த 11 இந்த 22 2 ஆகும். ஓகே, இந்த 22 இந்த 110 அடிப்போம். 2 × 10 மிச்சம் 1, 2 × 10 55. இந்த 55 இந்த 11 வாய்ப்பாட்டில் போகும். 5 × 11 = 55 ஓகே. 1 × 11 = 11 சைபர், 3 × 11 = 33 திரும்ப இதையும் நம்ம 11 வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். 1 × 11 = 11 சைபர், 3 × 103 வரும். ஓகேவா? இப்போ வேறு எதுவும் அடியாகுதா? இது 11 வாய்ப்பாட்டில் தான் போகும். இது கீழே 105 இருக்குது, இதை 3 பெருக்கி மட்டும் போட்டு சுருக்கிடலாம். 2 × 103 ஒரு 1133 இருக்குது, பெருக்கி சுருக்கிடுவோமா? இது எதாவது பெருக்க போகிறேன், 1133 9 × 27 6 × 18 1 × 3 அதே தான். அடுத்து 1 இன்னொரு 1 கூட்டுனா
இவ்வளோ ஆன்சர் கிடைக்கும். இது கீழே என்ன இருக்கு, முதல்ல 100 ஆள் இது பண்ணையில் 2 டிஜிட் தள்ளி வைக்கலாம், அப்புறம் 5 ஆளாக வச்சுக்கலாம். முதல்ல 100 ஆள் டிவைட் பண்ணையில் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிடுறேன். ஓகே, அடுத்து 5 ஆளாக வகுப்போம், ஈஸியாக போயிடும். 2 × 10 4 × 20 சைபர், 3 × 15 49 5 × 45 49 5 × 45 47 5 × 45 இப்படி போய்கிட்டே இருக்கு. இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணனா என்ன பண்ணிக்கலாம், இப்படி போட்டுக்கலாம். ஓகே, 1 பைசா தானே குறையா இருக்கப்ப. பி வாய்ப்பில் அவருக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்குது, 24,040 கிடைக்குது. ஏ வாய்ப்பில் 23,820 கிடைக்குது. ஏ வாய்ப்பு படி 23,820 ரூபாய், பி வாய்ப்பின்படி அவருக்கு எவ்வளோ கிடைக்குது, 24,040. அப்போ எதை அவர் சூஸ் பண்ணுவார், வாய்ப்பு பியை தான் அவர் சூஸ் பண்ணுவார். ஓகேவா?